தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டுடைய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 51.28% வந்து மாணவர்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க நீட்டில். முதல் 10 இடங்களில் யாருமே இல்லை. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் என்ன அப்படின்றத, அதாவது சில ஹின்ட்ஸு, சில முக்கியமான ஹிண்ட்டோடு உங்களுக்கு வந்து பார்க்கலாம். 2022-23 இந்த கல்வியாண்டில் நீட் படிப்பில் சேர்றதுக்குண்டாக நடத்தப்பட்ட தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 67,787 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் சேர்ந்த மாணவர்கள் 21 ஆண்டு, அதாவது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 8,800 பேர் வந்து இந்த ஆண்டு கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறத ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் கடந்த ஆண்டை விட வந்து பார்த்திங்கன்னா 43,000 மாணவர்கள் கூடுதலாக நீட் தேர்வு எழுதியும், ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டலை காட்டிலும் தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்கிறது மிக குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து தேர்ச்சி விகிதம் வந்து 51.28% அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் மாணவர்கள் தான் வந்து மிக அதிகமாகவும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, மாணவிகள் வந்து சற்று குறைவாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த நீட்டில் வந்து சில முக்கியமான ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, 9.93 லட்சம் மாணவர்கள், அதாவது இந்தியா முழுவதும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. டோட்டலாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 9.93 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 67,780 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் 10 இடங்களில் வந்து ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை அப்படின்றதான் ஒரு வருத்தமான செய்தி. ஆல் இண்டியா கோட்டாக்கு பொது பிரிவினர், அதாவது ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டு 138 வந்து கட் ஆஃப் மதிப்பெண் இருந்தது, அதாவது குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறது வந்து 138 போன வருஷம் இருந்தது. அதே கேட்டகரிக்கு இந்த வருஷம் வந்து 117 குறைஞ்சிருக்கு. ஸோ ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 போன வருஷம் இருந்தது அந்த குறைந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, இந்த வருடம் அது 93 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு என்டிஏட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் தேர்வு முடிவுகளில் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீட் தேர்வு நுழைவுத் தேர்வுக்கு இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா 18,72,343 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் 17,64,571 பேர் தேர்வு எழுதினாங்க. ஸோ இந்த வருடம் நீட் தேர்வு July 17 நமக்கு நடந்தது. தமிழ், இங்கிலீஷ் உட்பட வந்து 13 மொழிகளில் வந்து தேர்வு நடந்தது. இந்த தேர்வு September 7 வந்து வெளியாகியிருந்தது. இதில் வந்து அகில, அது ஆல் இண்டியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 9,93,000 பேர் வந்து நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஸோ கடந்த ஆண்டு 15.44 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. 8.7 லட்சம் மாணவர்கள் வந்து அதில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க 15 லட்சம் மாணவர்கள் எழுதின தேர்வில் கடந்த ஆண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1,23,000 பேர் இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருந்திருக்கிறதா பார்க்கப்படுது. இந்த தேர்வில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து தனிஷ்கா அப்படின்றவங்க வந்து 720-715 மாணவர்கள் எடுத்து முதலிடத்தை வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல வந்து ஆஷிஷ் பத்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு மாணவி, அதே போல் கர்நாடகாவை சேர்ந்த ரிஷிகேஷ் நக்பூன் கங்குலி அப்படின்னு சொல்கிற ஒரு மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட வந்து யாருமே இந்த வருடம் 720-720 எடுக்கலை, ஆனால் முதல் மதிப்பெண் 715 இருந்திருக்கு. இதில் வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்கிறது, முதல் 50 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இல்லைன்ற, 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்றதில் ஒரு வருத்தமான செய்தி இருந்தது. ஆனால் முதல் 50 இடங்களில் 32 பேர் மாணவர்களாகவும் 18 பேர் மாணவிகளாகவும் இருந்திருக்காங்க. சரி இதில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த வருடம் வந்து 143,894 பேர் வந்து தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தாங்க. இதில் வந்து 132,167 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் 67,787 பேர் மட்டும் அதில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி விகிதம் 51.28% இருக்குது. 2021 தமிழ்நாட்டில் நீட்டோட தேர்ச்சி விகிதம் எவ்வளோ தெரியுங்களா, 54.39%. இது வந்து பார்த்திங்கன்னா 58,922 பேர் அப்போ தேர்வு எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களோட ஒருவர் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது தான் வருத்தம். ஸோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரிகேஷ் விநாயகர் என்ற மாணவர் வந்து பார்த்திங்கன்னா 705 மதிப்பெண் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஆல் இண்டியா அளவில் 30th இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ எம்எஸ் ஹரிணி அப்படின்ற மாணவி 702 எடுத்திருக்காங்க, 43rd இடத்த பிடிச்சிருக்காங்க. அகில இந்திய அளவில் வந்து 50 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காங்கன்றதான் ஒரு வருத்தம் நமக்கு.
தமிழ்நாட்டில் நீட் தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏன் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டை விட கேள்வித்தாள் இந்த ஆண்டு சற்று சவாலாக இருந்தது ஒரு விஷயம். பெரும்பாலும் NCERT சிலபஸ் அடிப்படையை கொண்டு தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களது எண்ணிக்கை வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று அதிகமாகவே இருந்தது. இதெல்லாமே தேர்ச்சி விகிதத்தில் சற்று குறைவாகவும் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒரு மாணவர் கூட விரும்பி படிப்பதற்கும் கட்டாய படிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. கட்டாயத்தை பேரில் நீட் தேர்வு படித்ததுன்னா மாணவர்கள் வந்து அவங்களோட செயல்திறன் வந்து குறைவாகவும் இருக்கும். இதெல்லாம் கட்டாயத்தின் பேரில் நிறைய மாணவர்கள் படித்ததாகவும் தெரியுது. அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் சற்று குறைந்திருக்கு. அவர்களால் கொரோனா காலகட்டத்தில் 11 வகுப்பு பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக படிச்சிருக்க முடியாதுன்றதும் ஒரு காரணம். 12th வந்து படிக்கும்பொழுதே வந்து வழக்கமான வகுப்புகள் தொடங்கி நடந்துட்டு இருந்தது. வழக்கமாக பள்ளிக்கு சென்று படித்தாலே புரிந்து கொள்ள முடியாதில் இருக்கும்போது எப்படி ஆன்லைனில் வகுப்புகளை மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீட் தேர்வு 12 வகுப்பு பாடத்திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ அதே அளவுக்கு 11 வகுப்பு பாடத்திட்டமும் மிக முக்கியம் அப்படின்றத மாணவர்களை புரிஞ்சு படிச்சிருக்கணும். 50% பாடத்திட்டத்தை படிக்க முடியாமல் 12 வகுப்பு மட்டுமே அடிப்படையாக கொண்டு பெரும்பாலான மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நீட் தேர்வை எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அதனால் முதல் முறையாக மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வந்து 12 வகுப்பு அடிப்படையாக வைத்து எழுதினதுனால அவர்களுக்கு சற்று அதனுடைய அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறது குறைவாகவே இருக்குது. முதல் முறையாக தேர்வு எழுதுவோர் வந்து பார்த்திங்கன்னா 16 வகுப்பு பாடத்திட்டத்தை முழுமையாக படிக்காவிட்டால் அவர்களால் வந்து நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாத நிலை தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் தேர்வு விகிதம் வந்து சற்று குறைவானதுக்கு காரணமாகவும் பார்க்கப்படுது. அகில இந்திய அளவில் பொது பிரிவினருக்கு இந்த ஆண்டு வந்து 138 கட் ஆஃப் மதிப்பெண் இருந்தது. ஸோ அது வந்து கடந்த ஆண்டு 117 வந்து நமக்கு இந்த ஆண்டு வந்து 117 குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டு 138 இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து கடந்த ஆண்டு 108 இருந்து இந்த ஆண்டு 93 வந்து குறைஞ்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீட் தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைஞ்சிருக்கிறது. நிர்வாக ஒதுக்கீட்டில் கல்லூரியில் இடம்பெறுவதற்கான செயல போட்டிகள் வந்து இது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ஸோ கட் ஆஃப் சற்று அகில இந்திய அளவில் குறைந்து காணப்பட்டாலும் ஏன்னா இது நிச்சயமாக வந்து இதை வச்சு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கட் ஆஃப் குறைஞ்சி வரும். ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸில் இருந்தாலும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சற்று குறைவாக வர்றது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 582லேருந்து ஒரு 590 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்த கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் 535லேருந்து 545 என்ற பிரிவினர் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் இருக்கும் பிசி கேட்டகரிக்கு. தென் 505லேருந்து 515 அளவில் வந்து பிசி முஸ்லீமுக்கும், 515லேருந்து 522 என்ற அளவில் வந்து எஸ்சி பிரிவினருக்கும் வந்து, 426லேருந்து 435 என்ற அளவில் வந்து எஸ்டி பிரிவினருக்கும் இருக்கிறதுனுடான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அகில இந்திய அளவில் 612 மருத்துவக் கல்லூரிகளில் வந்து 91,927 MBBS இடங்களும், 317 பல் மருத்துவ கல்லூரிகளில் வந்து 27,698 பல் மருத்துவ இடங்களும் இருக்குது நமக்கு. ஸோ இதை வச்சு பார்ப்போம் ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த வருடம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நமக்கு இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்க்கும்பொழுது நமக்கு மினிமம் கட் ஆஃப் அப்படின்றது இங்கே குறைஞ்சிருக்கு. அதே போல் மாணவர்களிடையே வந்து தேர்ச்சி விகிதம் வந்து சற்று குறைவாகவும் இருக்குது. இது ஆல் இண்டியா கோட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது சற்று கட் ஆஃப் வந்து குறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.